ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவல் மானிட்டர் செட்டப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எப்படி ஒரு டுவல் மானிட்டர்ஸை வந்து நம்ம ஒரே ஒரு பிசிக்கு வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெண்டு மானிட்டர்ஸ் வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அந்த ரெண்டு மானிட்டர்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது, ரெண்டு மானிட்டர் செலக்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கணும், என்னுடைய ரெண்டு மானிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து லேண்ட்ஸ்கேப்பாக யூஸ் பண்ணலாம், இன்னொரு மானிட்டர் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த டிசைன் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மானிட்டர்ஸை செலக்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து பார்க்கணும், என்னென்ன போர்ட்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற சகல விதமான விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு டுவல் மானிட்டர் செட்டப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா டுவல் மானிட்டர் செட்டப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம ஒரு பிசி யூஸ் பண்ணோம்னா கட்டாயம் அதுக்கு ஒரு மானிட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு மானிட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு மானிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வீடியோ எடிட் பண்ணும்போது அதிகமான லேயர்ஸ் வந்து பார்க்க இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டைம் லைனை வச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம். மற்ற சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மற்ற எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். நான் மெயினாக என்னுடைய டுவல் மானிட்டர் செட்டப் பண்ணுறதுக்கான ரீசன் வீடியோ எடிட்டிங்காக மட்டும்தான். சில பேர் பார்த்தீங்கன்னா கேமிங்காகவும் வந்து டுவல் மானிட்டர்ஸ் வந்து பண்ணுவாங்க. நிறையவே பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டர்ஸ், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டுவல் மானிட்டர் செட்டப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டுவல் மானிட்டர் செட்டப் யூஸ் பண்ணுறதுக்கு கட்டாயம் கிராஃபிக் கார்டு இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நிறைய பேருக்கு வந்திருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து மத போர்டிலேயே இந்த போர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹை ரேஞ்சாக இருக்கிற மத போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போர்ட்ஸ் வந்து இருக்கும். அதாவது டிஸ்பிளே போர்ட் இருக்கும், இல்லைனா நம்மளுக்கு HDMI போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, DVI போர்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா நம்மளுக்கு வந்து VGA கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான மத போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்ட்ஸை வந்து பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மத போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்ட்ஸ் இல்லை, அதாவது டுவல் மானிட்டர்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட்ஸ் இல்லை அப்படிங்கிற போது, நம்ம வந்து ஒரு கிராஃபிக் கார்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த கிராஃபிக் கார்டை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து டுவல் மானிட்டர் செட்டப் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ என்னுடைய பிசியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராஃபிக் கார்டை யூஸ் பண்ணி தான் என்னுடைய இந்த டுவல் மானிட்டர்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போர்ட், HDMI போர்ட். ஸோ இந்த மாதிரி ரெண்டு போர்ட்டில் தான் என்னுடைய இந்த ரெண்டு டுவல் மானிட்டர்ஸும் கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து டுவல் மானிட்டர் செட்டப்பை வந்து செலக்ட் பண்ணும்போது மானிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு ஒரே பிராண்டில் ஒரே சைஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மானிட்டர்ஸுமே ஒரே பிராண்ட்னால ரொம்பவுமே ஈஸியாக வந்து சிங்க் ஆகும். அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் கரெக்ஷனும் சரியாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ரெண்டு பிராண்ட் மானிட்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு மானிட்டரில் பார்க்கும்போது கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், இன்னொரு மானிட்டரில் பார்க்கும்போது கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்து ரெண்டு பிராண்டில் நம்ம மானிட்டர் பர்ச்சேஸ் பண்ணும்போது நடக்கிற ஒரு பிரச்சனை தான். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேம் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து டுவல் மானிட்டர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, செகண்டரி மானிட்டராக நீங்கள் வச்சிருக்க மானிட்டர் பார்த்தீங்கன்னா நார்மல் மானிட்டர் ஒன்று வச்சிருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. அதில் ஜஸ்ட் வந்து கமெண்ட்ஸ் தான் ரீட் பண்ண போகிறோம். கேம் ப்ளே பண்ணுறத ஒரு நல்ல மானிட்டரில் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க என்னுடைய டுவல் மானிட்டர் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா டெல் மானிட்டர் தான், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாம்சங் மானிட்டர். ஸோ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டாக ஒரு மானிட்டர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு மானிட்டரில் தான் வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது நான் ஃபஸ்ட்டாக வாங்கும்போது சாம்சங் மானிட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா 22 inches சாம்சங் மானிட்டர் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் நான் வந்து டெல்லில் வந்து இன்னொரு மானிட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த மானிட்டரில் இருக்க ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மானிட்டரை நம்மளுக்கு லேண்ட்ஸ்கேப்பாகவும் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி போர்ட்ரேட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷனும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த மானிட்டர் வந்து விருப்பமான மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கனால தான் டெல் மானிட்டரை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி மானிட்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். மோஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரே பிராண்டில் வந்து நீங்கள் ரெண்டு மானிட்டர் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இந்த மானிட்டர்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே வந்து லிங்க்ஸ் வந்து கொடுக்குறேன், உங்களுக்கு விருப்பம்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் ஒரு விஷயம், இப்போ இந்த மானிட்டர்ஸ்ட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மானிட்டர்ஸ்ட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் மானிட்டர் ஒரு 32,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். சாம்சங் மானிட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000-22,000 பர்ச்சேஸ் பண்ணோம். பட் இப்போ அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸை வந்து பார்த்து உங்களுக்கு வந்து மானிட்டர்ஸை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிசியில் வந்து எப்படி இந்த டுவல் மானிட்டர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம கட்டாயம் பார்க்கலாம். ஸோ வாங்க மானிட்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அதை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
டுவல் மானிட்டர் செட்டப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிற மானிட்டர்ஸும் கட்டாயம் அதில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மானிட்டரில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட போர்ட்ஸ் இல்லைனா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விஜே போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு பிறகு ஹெச்டிஎம்ஐ போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மானிட்டரில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ போர்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற அடுத்த மானிட்டர்லையும் ஹெச்டிஎம்ஐ போர்ட் மட்டும்தான் இருக்குன்னா, உங்களுடைய கிராஃபிக் கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டிஎம்ஐ போர்ட் தான் இருக்குன்னா அது ஒரு பிரச்சனையாக மாறிடும். இந்த மானிட்டரில் பார்த்தீங்கன்னா, அதாவது டெல் மானிட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூஎஸ்பி கனெக்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விஜே கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக நீங்கள் ஆன் போர்டு அதாவது மத போர்டுக்கே வந்து உங்களுடைய மானிட்டரை வந்து கனெக்ட் பண்ணி டுவல் மானிட்டர் செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஜே அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அப்படி இல்லை அப்படின்னா கிராஃபிக் கார்டுக்கு வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா கட்டாயம் டிஸ்பிளே போர்ட் இல்லைனா ஹெச்டிஎம்ஐ போர்ட், இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து கட்டாயம் இருக்கணும். ஏன்னா இப்போ ரிலீஸ் ஆகிற எல்லா கிராஃபிக் கார்டிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே போர்ட் அப்படி இல்லைனா ஹெச்டிஎம்ஐ போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு டிஸ்பிளே போர்ட் அப்படி இல்லைனா ஹெச்டிஎம்ஐ போர்ட் இருக்க மானிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா என்னுடைய டெல் மானிட்டர் தான், இதை வந்து நம்மளுக்கு போர்ட்ரேட்டாகவும் யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னுடைய சாம்சங் மானிட்டர் தான். ஸோ அதில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். சாம்சங் மானிட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டே ரெண்டு போர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ இன்னொன்று கொடுத்துருக்காங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா விஜே கேபிளுக்கான ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு போர்ட் தான் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா என்னுடைய டெல் மானிட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமான போர்ட்ஸ் வந்துருக்கு, டிஸ்பிளே போர்ட்டெல்லாம் இருந்துச்சு. பட் இந்த மானிட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த விதமான ஃபீச்சர்ஸ் வந்து இல்லை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க ரெண்டு கனெக்டர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெச்டிஎம்ஐ இன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது என்னுடைய சாம்சங் மானிட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு. என்னுடைய டெல் மானிட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளே போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய கிராஃபிக் கார்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போர்ட், அதுக்கு பிறகு ஹெச்டிஎம்ஐ, இந்த ரெண்டில் தான் நம்மளுடைய மானிட்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். என்னுடைய டுவல் மானிட்டர் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராஃபிக் கார்டில் தான் என்னுடைய மானிட்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மத போர்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய கிராஃபிக் கார்டில் தான் என்னுடைய மானிட்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம கிராஃபிக் கார்டில் எப்படி நம்மளுடைய மானிட்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். என்னுடைய மத போர்டில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ, அதுக்கு பிறகு டிவிஐ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் டுவல் மானிட்டர் செட்டப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஒரு டிவிஐ கேபிள் இருக்கணும், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்து இருக்கணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து டிவிஐ டு ஹெச்டிஎம்ஐ கன்வெர்டர் யூஸ் பண்ணி கூட எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டிவிஐ டு ஹெச்டிஎம்ஐக்கு வந்து ஒரு கேபிள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து அப்படி யூஸ் பண்ணல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மத போர்டில் வந்து டுவல் மானிட்டர் செட்டப் வந்து பண்ண போகிறதில்ல, நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கார்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கிராஃபிக் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா தான் நம்ம வந்து டுவல் மானிட்டர் செட்டப்புக்கான அவுட்புட்டை வந்து எடுக்க போகிறோம். ஸோ என்னுடைய கிராஃபிக் கார்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூணு போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய மூணு போர்ட்ஸாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு பிறகு ஹெச்டிஎம்ஐ கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல டிவிஐ போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூணு மானிட்டர்ஸ் வந்து இந்த கிராஃபிக் கார்டில் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஒரு டிவிஐ கேபிள் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து ஒரு மானிட்டர் வந்து கனெக்ட் பண்ணலாம், ஹெச்டிஎம்ஐ கேபிளும் யூஸ் பண்ணலாம், அப்புறம் டிஸ்பிளே போர்ட்டும் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு கேபிளாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெச்டிஎம்ஐ வந்து யூஸ் பண்ணியிருப்போம், அது பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம்சங் மானிட்டருக்கு தான் ஹெச்டிஎம்ஐ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்க கேபிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் மானிட்டருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்பிளே போர்ட் தான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இதுதான் டிஸ்பிளே போர்ட்டுக்கான கேபிள் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மானிட்டரோடையே கிடைச்சனால நான் வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஒரு கேபிள் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போர்ட்டும் ஒரு கேபிள் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஃபிக் கார்டில் தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ கிராஃபிக் கார்டில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து நம்மளுக்கு கிராஃபிக் கார்டில் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மானிட்டர்ஸில் வந்து இந்த கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணி நம்ம வந்து மானிட்டர்ஸை வந்து இப்போ ஆன் பண்ணி எப்படி செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மானிட்டர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நம்ம செட்டிங்ஸ் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மானிட்டர்ஸ் வந்து சரியாக ஃபிக்ஸ் ஆகி இருக்காது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்லேயும் நம்ம வந்து மானிட்டர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அடுத்து நம்ம செட்டிங்ஸில் எப்படி மானிட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டுவல் மானிட்டர்ஸை வந்து இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா என்னுடைய டெல் மானிட்டர் தான், இதுதான் என்னுடைய பிரைமரி மானிட்டராக இப்போ வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செகண்டரி மானிட்டராக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி பிரைமரி மானிட்டர்ஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மானிட்டர் வந்து நம்ம வந்து டுவல் மானிட்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒன்று நம்மளுக்கு வந்து டூப்ளிகேட் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு மெயின் மானிட்டர் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா செகண்டரி மானிட்டராக வந்து இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு எப்படி நம்ம மானிட்டர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்க்டாப்பில் வந்து நம்ம இருக்கோம். இப்போ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து பார்க்கலாம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
அதை வந்து கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெண்டு மானிட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் அப்படின்னு வந்து செலக்ட் ஆகிருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்பர் டூ அப்படின்னு வந்து செலக்ட் ஆகிருக்கு. இன்கேஸ் உங்களுடைய மானிட்டர் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல டிடெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் இன்னொரு எக்ஸ்ட்ரா மானிட்டர் இருந்தால் இந்த இடத்துல டிடெக்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு மானிட்டர்ஸ் தான், அதனால பார்த்தீங்கன்னா ஒன் டூ அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ இந்த மானிட்டர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை அப்படின்னு கிளிக் பண்ணால் இது பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன், அதாவது இப்போ நம்மளுக்கு செலக்ட் ஆகியிருக்க மானிட்டர் தான் நம்பர் ஒன் மானிட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய செகண்டரி மானிட்டர் வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதை வந்து இப்போ வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதை சேஞ்ச் பண்ணால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுடைய செகண்டரி மானிட்டர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்னை வந்து பின்னு கொண்டு வந்து வைக்கலாம். இந்த மாதிரி வச்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மானிட்டர்லேருந்து கர்சரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போக முடியாது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்பர் ஒன் மானிட்டர் பார்த்தீங்கன்னா நம்பர் டூ மானிட்டருக்கு அப்புறம் தான் இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக நம்மளுக்கு வந்து கர்சரை வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து கொண்டு வரலாம். ஸோ அதை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பர் ஒன் அப்படிங்கிறத மறுபடியும் ஃபஸ்ட்டாக கொண்டு வந்து வச்சுருங்க. ஸோ அதுக்கு பிறகு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டிஸ்பிளேலேருந்து அடுத்த டிஸ்பிளேக்கு மவுஸை ஈஸியாகவே வந்து கொண்டு போகலாம். அதாவது ரைட் ஹேண்ட் பக்கம் மூவ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து மவுஸ் பார்த்தீங்கன்னா செகண்டரி மானிட்டருக்கும் வந்து போயிடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மல்டிபிள் டிஸ்பிளேல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டுப்ளிகேட் பண்ணலாம். டுப்ளிகேட் பண்ணால் இந்த மானிட்டரில் என்ன ஷோ ஆகுதோ அதே தான் அடுத்த மானிட்டர்லையும் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டுப்ளிகேட் தீஸ் டிஸ்பிளேஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக டுப்ளிகேட் பண்ணுறதுக்கான தேவை வராது. நான் டுப்ளிகேட் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ ஷூட் பண்ணும்போது பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து போய்கிட்டு இருக்கும் என்னுடைய மானிட்டர்ஸில். ஸோ அந்த டைமில் மட்டும் என்னுடைய ரெண்டு டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா டுப்ளிகேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ வந்து ரன் பண்ணிடுவேன். ஸோ ஒரு மானிட்டரில் என்ன வீடியோ ரன் ஆகுதோ அதே வீடியோ தான் அடுத்த மானிட்டர்லையும் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறது என்னுடைய வீடியோ ஷூட் பண்ணும்போது யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் நார்மலாக யூஸ் பண்ணும்போது இந்த எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறத தான் யூஸ் பண்ணுவேன். அதாவது ஒரு மானிட்டர் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மானிட்டராக இருக்கும், இன்னொரு மானிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி மானிட்டராக இருக்கும். நம்மளுக்கு விருப்பமான டப்பை வந்து இன்னொரு மானிட்டர் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஒரு மானிட்டரில் ஒரு வேலை செய்யலாம், இன்னொரு மானிட்டரில் நம்மளுக்கு இன்னொரு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோ ஒன்லி ஆன் ஒன் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கிளிக் பண்ணலாம். அப்போ நம்மளுடைய முதல் டிஸ்பிளே மட்டும் வேலை செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோ ஒன்லி ஆன் டூ அப்படின்னு கிளிக் பண்ணால் நம்மளுடைய செகண்டரி டிஸ்பிளே மட்டும் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக டிஸ்பிளே செட்டிங்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம்னா இந்த இடத்துல நம்மளுடைய ரிஃப்ரெஷ் ரேட்டை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டெல் மானிட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த அளவு ரிஃப்ரெஷ் ரேட் தான், நம்மளுடைய ரெண்டாவது மானிட்டரில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட் வந்து அதிகமாக வந்து இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாம்சங் மானிட்டர் தான். ஸோ சாம்சங் மானிட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிஃப்ரெஷ் ரேட்டை வந்து அதிகரித்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கிராஃபிக் செட்டிங்ஸ் அப்படின்னு போனால் நம்மளுக்கு வந்து அதுலேயும் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து கிராஃபிக் கார்டும் வந்து யூஸ் பண்ணுறோம், அதனால கிராஃபிக் கார்டுலேயும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். மானிட்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டிஸ்பிளேயில் வந்து கட்டாயம் அந்த மானிட்டர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சரியாக மானிட்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ இந்த அளவு விஷயங்கள் தான் உங்களுடைய மானிட்டர்ஸ், அதாவது டுவல் மானிட்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். இந்த விஷயங்களை பண்ணிட்டாலே உங்களுக்கு டுவல் மானிட்டர்ஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த மாதிரி டுவல் மானிட்டர் செட்டப் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.